அடடே, வாங்க வாங்க. நீங்களா? யாரா அந்த நீங்கள் அப்படிதானே கேட்குறீங்க? நம்ம தட்டேந்து நிம்மி இருக்காங்கல்ல, நிம்மி நிம்மி தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே அப்படி பேசக்கூடிய ஆள் இருக்காங்கல்ல, அவங்க நேற்று ஒரு யூடியூபர்னுடைய 5வது ஆண்டு விழா, அதாவது சாணக்கியன்னு சொல்லக்கூடிய அந்த யூடியூபர் 5வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறாங்க. அதில் ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறாங்க. இதில் 10 ஆண்டுகள் மோடி ஆட்சியில் ஒரு இடத்துல கூட ஊழலே நடக்கலையாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அண்ணோ, திமுக வந்து மதத்தை வந்து அழிச்சிருவாங்கிறது, கோயிலை இடிக்கிறாங்கிறது, இப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்கிறீங்கன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் வரும்போது போகும்போதெல்லாம் இந்த தட்டேந்து நிம்மி, அதாவது நிர்மலா அவர்கள் ஏன் இப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை ஒன்றும் இல்லை. மீண்டும் 3வது முறை மோடியை உட்கார வச்சுட்டிங்க அப்படின்னா பிரச்சனைலாம் சால்வ், க்ளோஸ். அதுக்காக தான் இந்த அம்மா உசுரை கொடுத்து கத்துது, புரியுதுங்களா? ஒரு கவுன்சிலராக கூட அவங்களாம் நின்று ஜெயிக்க முடியாத இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களால் ஏன் இந்த அளவுக்கு வெட்டி பேச்சு, வீராப்பு பேச்சுன்றதை பற்றி நம்ம இதோட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது போன்ற உருட்டுகளெல்லாம் என்னால் இப்போ தான் ஒரு சின்ன வீடியோவை கொண்டாந்து உங்கள்கிட்ட சேர்க்க முடியும் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாஜக வர்சஸ் தமிழ்நாடு, இந்த இரண்டுக்குமான வேறுபாடு நிறையவே இருக்குது. இத்தனை ஆண்டு காலம் வரைக்கும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி அணைத்து கொள்ளவே இல்லை. ஏன் அப்படின்னா, மத பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம், இப்படி ஏதாவது ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிறது, அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு எவிடென்ஸோ ஒரு ப்ரூஃப் கூட இருக்காது. ஏன்னா அப்போ தான் வந்து அதை மக்களை நம்ப வைக்க முடியும். இப்படி வடநாட்டு மக்களோடு தென்னாட்டு மக்களை சேர விடாமல் ஒருபோதும் பண்ணுகிறது. ஏன்னா இரண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு எதுவும் உண்மை தெரிஞ்சு போயிடும் இல்லை. பாஜகன்ற ஒரு போலி பிம்பம் எதுக்காக இங்கே கட்டமைக்கப்படுதுன்னு தெரியும் இல்லை. இன்றைக்கி அண்ணாமலை கூறுறாரு அப்படின்னா அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட வேலை எது? தமிழ்நாட்டை எப்படியாவது நீ வந்து பிடிச்சி கொடுத்துடணும், தமிழ்நாட்டை எப்படியா வெற்றிடமாக நீ மாற்றி காட்டணும்னு சொன்னார். அண்ணாமலை நாளுக்கு நாள் பொய் சொல்கிறாரோ இல்லையோ, ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கார், ப்ரெஸ் மீட்டை சந்திச்சுக்கிட்டே இருக்கார். ஆக அவர் பேசிய சில பேச்சுகளை நான் வந்து எழுதி வர வச்சுருக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல முக்கியமான பயன் என்னென்னா, அவங்க இந்தியா கூட்டணியோட ஒரே நோக்கம் மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். ஏன் அவர் வீட்டுக்கு அனுப்பணும்? அவர் என்ன ஊழல் செய்தாரா? இல்லை. மணிப்பூரில் 2 பொண்ணை நிர்வாணமாக்கப்பட்டு வரும்பொழுது கண்டும் காணாமல் இருந்தார். அவர்கள் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களா? நாடே பேசினுச்சு, உலகமே அந்த விஷயத்தை பார்த்து இந்தியா என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுச்சு. அப்போது இந்த மோடி அவர்கள் மௌனம் காத்தார். இதை சிஐஜே அறிக்கை, 7.5 லட்சம் கோடி ஊழல், இது எல்லாத்தையும் மௌனம் காத்தார். தமிழ்நாட்டு மக்கள் தண்ணியில் தத்தளித்த போது முதலமைச்சர்கிட்ட பண்ணுறேன்னு சொல்லி பின்னாடியே வந்து நிர்மலா சீதாராமன் விட்டு ஒரு பேட்டியை கொடுக்க வச்சு பண்ண வேணான்னு சொல்லி சொன்னார். இப்படி பல மாதிரியான கருத்துக்கள் ஊடகங்களில் பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாட்டு மக்களுக்கு நல்லதானே செஞ்சார். தயவுசெய்து பாஜகக்காரங்க யாராவது என் வீடியோ பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். 10 வருஷத்தில் மோடி என்ன நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தார் சத்தியமாக தெரியல. 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வரும்னு சொன்னார், தரலை. 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு இளைஞர்களுக்கு வேலைன்னு சொன்னார், வரலை. என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தல் பத்திரம் மூலியமாக அதானி அம்பானி அவர்களுடைய பெயரை மறைத்து இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்கள்கிட்ட இடி ரைடு விட்டு, இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டு, சிபிஐ ரைடு விட்டு அவங்க பணத்தை கொடுக்கல அப்படின்னா அவங்கள மிரட்டுற, இது போன்ற வேலைகளை மோடி செஞ்சுருக்கிறார். இன்றைக்கி பிரபல ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறாரு. இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஏன் மௌனம் காக்குறீங்க, எதற்காக சொல்ல மாட்டுறீங்க? மத பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களே ஒரு ஒரு தீவிரவாதியாகவே அவங்க சித்தரிக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது. ஏன்னா சிஏ சட்டம், சிஏ சட்டம் இஸ்லாமியருக்கு மட்டும்தான் ஆபத்தா? எனக்கு ஆபத்து இல்லையா, பார்க்குற உங்களுக்கு ஆபத்து இல்லையா? இதெல்லாம் வந்து நல்லது நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அடிக்கடி தொடர்ந்து கூறிக்கிட்டே இருக்கிறார், மீண்டும் மீண்டும் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்தால் 3வது முறை மோடி என்கிற ஒரு போலி பிம்பம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சாசன சட்டம் முழுமையாக துடை தெறியப்படும். நம்மளுடைய பாட்ட அம்பேத்கர் அத்தனை ஏறக்குறைய 2 வருடம் 11 மாதம் சொச்ச நாட்கள், அவ்வளோ கடின உழைப்பு, கடின படிப்பு, எவ்வளவோ தியாகம் பண்ணி அந்த எழுதி கொடுக்கப்பட்ட அந்த அரசியலமைப்பு சட்டம் துடை தெறியப்படும். அப்புறம் சொல்கிறாங்க செக்யூலரிசத்தை பற்றி, அதாவது ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடியவங்க தான் சொல்கிறாங்க, மதத்தை டெங்கு மலேரியா போல் ஒழிக்கிறணும். சனாதனத்தை சொன்னவர் உதயநிதி வந்து சனாதனத்தை சொன்னார், ஆனால் அதை சொல்லாமல் இவங்க சொல்கிறாங்க. சனாதானம் வேறு, இந்து மதம் வேறு.
அப்படி பார்த்தா சனாதனம் யாருக்காக பொருந்தது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய உயர் சாதி என்று சொல்லக்கூடிய, மேபி தப்பாக கூட இருக்கலாம், தப்பாக இருந்தால் கீழே கமலில் சொல்லுங்கள், நான் மன்னிச்சுக்கிறேன், நான் என்ன மன்னித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, அண்ணன் தொழில் திருமாவளவன் அவர்களுடைய முழுக்க முழுக்க காணொலிகளை பார்த்து கேட்டு இந்த விஷயத்தை நான் ஒரு உறுதியாக வந்தேன். எதுக்காக அப்படின்னா, இந்த டெங்கு அது போல் சனாதனத்தை ஒழிக்கணும். சனாதானம் என்பது பிறப்பால் உயர்வுதாளர் பார்க்கக்கூடியது. பிறப்பால் அவன் இந்த சாதி, இவன் இந்த சாதி, இவன் இந்த மதத்தை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன், இவன் வந்து இந்த வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லி குலத்தொழிலை ஆதரிக்கக்கூடிய இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்லாமல் சொல்லி, இந்த போல் வந்து போதைப் பொருள் விஷயத்தில் திமுக வந்து அதெல்லாம் பேச மாட்டுறாங்க, ஆனால் மதத்தை வந்து அவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, இந்து மதத்தை வந்து அவங்க வந்து அழிக்கணும்னு சொல்கிறாங்க, இந்து கோயிலை வந்து இடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. ஊழல் இல்லாத 10 ஆண்டுகள் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி நடத்தினார். இந்த இடத்துலாம் கொஞ்சம் டக்குன்னு ஜெர்க் ஆகிட்டேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார், ஒரு நம்முடைய நாட்டிற்கு பன்னாட்டு அதாவது சர்வதேச விமான நிலையம் உடனே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு ஒரு முக்கிய நபராக, ஒரு பெரும்புலியாக இருக்கக்கூடிய நபருக்கு உடனடியாக 10 நாட்களுக்கு சர்வதேச விமான உடைய அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போ யார் வந்து வளர்த்திருக்கிறா, யாரை மோடி ஆட்சியில் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? 25,000 கோடியெல்லாம் செலவு பண்ணதாக சொல்லப்படுது 2019-2014 மோடி ஆட்சி கொண்டு வருவதற்காக. அதானி அம்பானி அவர்கள் 25 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணதாக பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள்லாம் பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க. செவிவழி செய்தி அது உண்மையாக பொய்யான்றது தெரியல, மேபி உண்மையாக இருந்தால் கீழே கமலில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முந்தைய அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலம் நடந்துச்சுலையா 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சிகளாக, அப்போது வந்து டெய்லி தினம் தினம் ஊழலை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்களா, தினம் தினம் 175,000 கோடி ஊழல் வந்து இங்கே நடந்திருக்கிறது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்போது ஓகேங்க, அப்படி நடந்திருக்கு, யார் பெரும்பிற்ப பணக்கார பெரிய கட்சி யாரை பார்க்கப்படுகிறது, பாஜக. ஊழல் அந்த தேர்தல் பத்திரத்தில் ஊழல் முறைகேடு சட்டத்தின் ரீதியாகவே செஞ்சுருக்கிறது இந்த பாஜக. ஏன் அதை பேச மாட்டுறீங்க? உங்களுடைய ஒவ்வொரு தப்பையுமே நாங்கள் சுட்டி காட்டணும் அப்படின்னா அதை மறைச்சி அதை மழுப்பி வேறு ட்ராக்கில் கொண்டு போகிறீங்களா? அது எப்படி நிதியமைச்சர் அவர்களே, ரொம்ப நீங்கள் தான் ஆணவமாக, ரொம்ப நீங்கள் தான் வந்து ஒரு எல்லாமே அப்படின்ற மாதிரி தான் பேசுனீங்க. இந்த என்னுடைய மாவட்ட மக்கள், என்னுடைய நாட்டு மக்கள் தண்ணியில் தவிச்சப்போ வந்து பார்த்துட்டு நீங்களே தான் சொன்னீங்க, 1 பைசா கூட தமிழ்நாட்டுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி. இந்த எந்த முகத்தை வச்சுட்டு, வெட்கமில்லையா உங்களுக்கு, எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஓட்டு கேட்க வருவீங்க சொல்லுங்கள். இதில் கருத்து கணிப்பு ஒன்று வந்திருக்குங்க, அதை நினச்சா இன்னும் சிரிப்பாக இருக்குது. எப்படின்னா, திமுகவிற்கு 50% வாக்கும் பாஜகவிற்கு 18% வாக்கும் அதிமுகவுக்கு 12% வாக்கும் இங்கே காத்துக்கிட்டு இருக்கா நியூஸ் 18 தொலைக்காட்சி இங்கே கருத்து கணிப்பு எழுதிட்டுருக்கு. அப்படி பார்த்தா 50% அப்படின்னா அவங்க ஸ்வைப் பண்ணிடுறாங்க, அதாவது 50% ஓட்டு அவங்க தாண்டிடுறாங்க திமுகனால், 39 தொகுதியும் அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தானே அர்த்தம். பாதிக்கு பாதி தானே, பாதி ஓட்டை அவங்க என்ன பண்ண முடியும், அதுவும் பிரிக்க, அதுவும் இதில் என்னென்னா 18% ஓட்டு வாங்கக்கூடிய பாஜக 5 தொகுதியில் ஜெயிக்குதான், 14 இல்லை 12 நினைக்கிறேன் அந்த தொகுதியில் வாங்கக்கூடிய அந்த அதிமுக வந்து 4 தொகுதியில் ஜெயிக்குதான். என்னங்க, மோடிக்கு ஆதரவாக பேசுங்க வேணான்னு சொல்லுவேன், ஆனால் இப்படியா, கண் இருந்தும் குருடன், காது இருந்தும் செவிடன், வாயிருந்தும் பேச முடியாத இந்த மாதிரியில் உங்களுடைய போக்கு போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு கேவலமாக இருக்காங்களா அப்படின்ற கேள்வி என்ன பண்ணுற சாமானியம் கேட்பான்ல. அதுக்காக தான் தொடர்ந்து நம்மளுடைய ஒரே ஒரு இது, மக்களே நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, மக்களை ஓட்டு போடும்போது பார்த்து போடுங்க. நானும் சொல்கிறேன், மக்களே ஓட்டு போடும்போது இந்த போடுற பாசிச இந்த கட்சிகளை விரட்டி அடிக்கணும். ஸோ அதுக்காக தெளிந்த புத்தியோடு, தெளிந்த சிந்தனையோடு போய் ஓட்டை செலுத்துங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்புறம் சொல்கிறாங்க, ஆன்மீகத்தை எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை இங்கே அதாவது எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ அவர்களை இங்கே இருக்க விடக்கூடாது. புரியுது அவங்க சுற்றி சுற்றி எங்கே வராங்க அப்படின்னு. அவங்களுடைய ஒரே ஒரு நோக்கம் மதம், இந்து மதத்தை தூக்கி பிடிக்கணும், இந்த நாட்டை இந்துத்துவா மாற்றும், இந்து ராஷ்டிரம் மாற்றிட்டு இந்தியான்ற பேரை தொடச்சி எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ எல்லா மதத்தையும் தூக்கி தூரப்பட்டுட்டு அவர்களுக்கு தேவையானது இந்து மதம், சனாதானம், மீண்டும் மனு தர்மம், இதை கொண்டு வந்து இங்கே அரசியலமைப்பை மாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை தொடச்சேறியணும். அவங்க அடுத்த பயன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இந்து மதத்தை மட்டும் ஒழிக்கிறீங்க, அப்படி பார்த்தா கிறிஸ்லாமிய அப்படி பார்த்தா இஸ்லாமிய கிறிஸ்தவ மதத்தெல்லாம் ஒழிக்கணும்ல, நீங்கள் இந்து மதம் மட்டும் சொல்கிறீங்கன்னு சொல்லி அதையும் குறித்து காட்டுறாங்க. எனக்கு இங்கே தான் வந்து நம்மளுடைய பாட்டான் பெரியார் அவரை நினச்சி சந்தோஷப்படுறேன்.
இப்போ இவ்வளோ படிப்பறிவு, இவ்வளோ முற்போக்கு சிந்தனை கொண்ட இத்தனை நபர்கள், ஊடகங்கள் வளர்ந்துருக்கிறது, இத்தனை பேச்சுகள் பேசப்பட்டுருக்கிறோம், அப்படி இருந்துமே இவங்க எந்த அளவுக்கு சாதிய மத கண்ணோட்டத்தோடு மக்களை அணுகிறாங்கன்றதை விட பெரியார் காலகட்டங்களில் எப்பேற்பட்ட கொடுமைகள் நடந்திருக்கும், எப்பேற்பட்ட சாதிகள் இழிவு நடந்திருக்கும், அதெல்லாம் என்னுடைய தாத்தன் பெரியார் எப்படியாவது அதை சமாளித்தான்ற மாதிரிலாம் பக்குன்னு ஆயிடுச்சு. இப்போவே இப்படி பண்ணுறாங்களே அப்போ அந்த காலத்தில் அப்படின்ற ஒரு யோசனைக்கு தள்ளப்பட்டேன். சரி ஓகே, இதெல்லாம் இருக்கட்டுங்க. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் மக்களோடு நின்று ஓட்டு கேட்டு ஜெயிக்க முடியுமா என்னுடைய கேள்வி. உங்களுக்கு என்ன தோணும் கேள்வி கமலில் சொல்லுங்கள். ஒரு கவுன்சிலராக கூட இங்கே நிர்மலா சீதாராமனால் நிற்க முடியாது. துடைத்தறிவப்படுவார்கள், மக்களால் விரட்டி அடிக்கப்படுவார்கள் நிர்மலா சீதாராமன்னா. நம்மளுடைய தென் மாவட்டங்கள் மக்களை வஞ்சிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு நீதி கொடுக்காமல் இப்படி பல வேலைகளில் இந்த நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களோட பேச்சும் பார்த்திங்கன்னா ஒரு ஆணவத்தனமாக தான் இருக்குமே தவிர, பதவிக்கான நம்ம வந்து ஒரு இந்தியாவினுடைய உச்சபட்ச பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கிறோன்ற கொஞ்சம் கூட இது இல்லாமல் ஏதோ நாங்கள் தான் அப்படின்ற ஒரு மனப்போக்கில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த கட்சிகளுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க மாலை சொல்லுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரை உங்களிடம் நிறைய பேர் உங்கள் ஜோஸ்வா, நன்றி, வணக்கம்.